வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நாம் எந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பிஜிடிஆர்பி தேர்வர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் கூறி இந்த வீடியோவை ஆரம்பிக்கிறேன். இன்று முதல் அவர்களுடைய சான்றிதழ் சரிபார்ப்பு பணிகள் துவங்கப்பட்டுள்ளன. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காலை 8 மணி அளவில் பிஜிடிஆர்பியோடைய சிவி ப்ராசஸ் எல்லாமே துவக்க போகிறாங்க. ஸோ நீங்கள் தயாராக வேண்டிய சில முக்கியமான தகவல்கள் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் உடனடியாக சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் வர அப்டேட்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் இருக்க இது மிகவும் அவசியம். ஸோ உங்களுடைய ஐடென்டிஃபிகேஷன் மார்க் ஷீட், ஆதார் கார்டு செல்ஃப் அட்டாச் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ உங்களுடைய எஸ்எஸ்எல்சி மார்க் ஷீட், பர்த் சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா பர்த் சர்டிஃபிகேட், இல்லைனா மார்க் ஷீட்டு. ஸோ இது எல்லாமே, இந்த சர்டிஃபிகேட் எல்லாமே இன்னும் ஒரு டைம் தயார் நிலையில் வைத்திருக்கிறீர்களா அப்படின்ட்டு கிளியராக செக் பண்ணிக்கோங்க. 10th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட், யூஜி டிகிரி ஈக்குவலன்ட் ப்ரொஃபஷன் சர்டிஃபிகேட் வித் அலாங் த மார்க் ஷீட். ஸோ அலாங் மார்க் ஷீட், கன்சாலிடேட் மார்க் ஷீட் மற்றும் செப்பரேட்டான மார்க் ஷீட். இந்த டிகிரிக்கு ஈக்குவலண்ட்டாக வேறு ஏதாச்சும் டிகிரி படிச்சிருந்தீங்கன்னா அதற்குண்டான மார்க் ஷீட்டு கவர்மெண்ட் ஜிஓவும். அதே மாதிரி பிஜி டிகிரி ஈக்குவலன்ட் ப்ரொஃபஷன் சர்டிஃபிகேட் அலாங் வித் மார்க் ஷீட். அதே மாதிரி பிஎட், ஸோ அதற்கு ஈக்குவலாக படிச்சிருக்கீங்க, ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் அலாங் வித் மார்க் ஷீட். ஸோ ஃபிசிக்கல் எஜுகேஷன் இப்போ அவைலபிள் இருந்தால் கொடுக்கலாம், ஓகேங்களா. ஸோ கவர்மெண்ட் ஆர்டர் இஷ்யூட் பை த ஈக்குவலன்ஸ், ஸோ உங்களுடைய கல்வி தகுதிக்கு என்ன ஈக்குவலன்ஸாக நீங்கள் படிச்சிருக்கீங்களோ அதுக்கு உண்டான கவர்மெண்ட் ஆர்டர்ஸ் நீங்கள் வைக்கணும். ஸோ ஒருவேளை நீங்கள் வயது வளர்ப்பு தளர்வு கூறுகிறீர்களா, அதுக்கு உண்டான டாக்குமெண்ட்ஸ். ஸோ எக்ஸர்வீஸ்மேனாக இருந்தால் எக்ஸர்வீஸ்மேன், டெஸ்டியூட்டுடோவாக இருந்தால் டெஸ்டியூட்டுடோ, ஸ்போர்ட்ஸ்மேனாக இருந்தால் ஸ்போர்ட்ஸ்மேன். ஸோ இதற்குண்டான சர்டிஃபிகேட் எல்லாமே வைக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கலி ஹேண்ட் சேஞ்சு பர்சன், PWDயாக இருந்தால் அதற்குண்டான சர்டிஃபிகேட்டையும் நீங்கள் வைக்கணும். ஸோ அடுத்து எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்குந்த இந்த பிஎஸ்டிஎம், இந்த பிஎஸ்டிஎம் தான் உங்களுடைய வாய்ப்பையே கொடுக்க போகுது. இந்த 20% இடஒதுக்கீட்டில் நீங்கள் வேலைக்கு சேரணும் அப்படின்னா அதில் மிக மிக முக்கியமானது பிஎஸ்டிஎம். ஸோ பிஎஸ்டிஎம் கரெக்டான ஃபார்மேட்டில் எடுத்து தயாராக வைத்துக்கொள்ளுங்கள். ஸோ பிஎஸ்டிஎம்மை பொறுத்த வரைக்கும் 1ஆம் வகுப்பிலிருந்து 10ஆம் வகுப்பு வரை 11 மற்றும் 12 யூஜி டிகிரி, பிஜி டிகிரி, பிஎட், ஸோ இந்த மாதிரி அனைத்துக்கும் உண்டான பிஎஸ்டிஎம்மை தயார் நிலையில் எடுத்து வைத்துக்கொள்ளுங்கள். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், ஜாதி சான்றிதழ் சொல்லுவாங்க. ஸோ ஜாதி சான்றிதழை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய திருமணமான பெண்களுக்கு மிக முக்கியம். கணவர் பெயர் இருந்தால் அது செல்லுபடி ஆகாது. ஸோ உங்களுடைய தந்தை பெயர் இருக்கிற மாதிரி ஜாதி சான்றிதழ் தான் செல்லுபடி ஆகும். ஸோ கேண்டிடேட்டுடைய 2 சர்டிஃபிகேட், காண்டாக்ட் சர்டிஃபிகேட் மற்றும் கேரக்டர் சர்டிஃபிகேட் மற்றும் லேட்டஸ்ட் காண்டாக்ட் சர்டிஃபிகேட். ஸோ கேரக்டர் சர்டிஃபிகேட், காண்டாக்ட் சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கே லாஸ்ட்டாக ஸ்டடி பண்ணீங்களோ அந்த இன்ஸ்டியூஷன் ப்ரொவைட் பண்ணக்கூடியது. அதே மாதிரி இன்னொரு கேண்டக்ட்ஸ், லாஸ்ட் கேண்டக்ட் சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா, ஸோ குரூப் ஏ மற்றும் குரூப் பி டியூலி மானிட்டரிங் ஹேஸ் த ஃபாதர் நேம் அட்ரஸ் பீரியட் டூரிங் விச் இஸ் நோன் அஸ் த கவர்மெண்ட் ஆஃபீஸர், மினிமம் 2 ஆண்டு பணியாற்றும் கவர்மெண்ட் ஆஃபீஸர், இதற்கு சிக்னேச்சர் பண்ண தகுதி உடையவர்கள். ஸோ அதே மாதிரி ஃபிசிக்கலி சேஞ்சு, ஸோ டிஃபரென்ஷியலி ஏபிள் கேண்டிடேட் அதுக்குண்டான இருந்துச்சுன்னா அதற்குண்டான சர்டிஃபிகேட்டை நீங்கள் தயார் நிலையில் எடுத்து வைத்துக்கொள்ளுங்கள். ஸோ அதே மாதிரி ஏதாச்சும் நீங்கள் கவர்மெண்ட் செக்டாரில் நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க, ஸ்டேட் மற்றும் சென்ட்ரலில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா அதிலேருந்து ரிலீவ் ஆகிறேன் அப்படின்றதுக்குண்டான என்ஓசி ஃபார்ம் இருக்குது. அந்த என்ஓசி ஃபார்மை எடுத்து தயாராக வைத்துக்கொள்ளுங்கள். ஸோ இம்பார்ட்டன்ட் வந்து பார்த்திங்கன்னா, அந்த வளாகத்தில் நீங்கள் செய்யக்கூடியது செய்யக்கூடாதது என்ன அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 15 நிமிடத்திற்கு முன்கூட்டியே இந்த வளாகத்திற்கு நீங்கள் சென்றடையணும், ஓகேங்களா. ஸோ ஒரு உங்களுக்கு வந்து காலையில் 8 மணிக்குன்னா நீங்கள் 7:45 உள்ளேயே சென்றடைஞ்சிருங்க. ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு பேட்ச் வைஸாக உங்களுக்கு டைம் அலாட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த டைம் அலாட் பண்ணிட்டதுக்கு 15 நிமிடம் முன்கூட்டியே செல்வது மிகவும் நல்லது. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிலேட்டிவ்ஸ் மற்றும் குழந்தைகளுக்கு அனுமதி கிடையாது. ஸோ அதே மாதிரி மொபைல் ஃபோன் மற்றும் எலக்ட்ரானிக் ஐட்டங்கள் எதுவுமே
அங்கே பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஸோ அதனால் அந்த மொபைல் ஃபோன் மற்றும் எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் இங்கேயே வைத்துவிட்டு செல்லுங்கள், உங்களுடைய ரிலேட்டிவ்கிட்ட கொடுத்துட்டு செல்லலாம் நீங்கள். அதே மாதிரி மாஸ்க் எல்லாமே கிளியராக போட்டுட்டு போங்க, ஏன்னா மாஸ்க் வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ மஸ்ட் பி வியர் ஃபேஸ் மார்க் அப்படின்றத கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் மாஸ்க் அணிந்து செல்வது மிகவும் நல்லதுன்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த வழிமுறைகளை கடைபிடித்தாலே போதும், நீங்கள் சிவியில் செல்ல தயாராகலாம். ஸோ சிவிக்கு உங்களுக்கு போஸ்டிங் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ குறைந்தபட்ச மதிப்பெண்கள் 62 எடுத்திருந்தால் கூட சிவியில் வெற்றி பெற வாழ்த்துக்கள் கூறி வீடியோ முடிச்சிருக்கேன். ஸோ நண்பர்களே, இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் பட்சத்தில் நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி, தேங்க்யூ.